வெல்கம் டு ஏபி ஹோம் வீடியோஸ். எங்கள் வீட்டில் கொண்டாடுற ஸ்பெஷலான விநாயகர் சதுரியை நாங்கள் எப்படி கொண்டாடுறோன்றதை பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது எங்கள் வீட்டு இப்போ பாருங்கள், எல்லோரும் போல் நாங்களும் கோலம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த கோலம் நான் போட்டதில்லை, எங்கள் அம்மா போட்டிருக்க, அழகாக போட்டிருக்காங்களே. வாசலில் மஞ்சள் தண்ணி தெளிச்சிருக்கோம். அப்படியே இங்கே பாருங்கள், இந்த குழம்பும் எங்கள் அம்மா தான் போட்டாங்க. வாசப்படியில் எங்கள் அம்மா கோலம் போட்டிருக்காங்க, அழகாக இருக்குது. அப்படியே வாங்க உள்ளே போகலாம். எங்கள் விநாயகர் சதுர்த்தி என் அம்மா வந்து வாசப்படிக்கிட்ட இந்த மாதிரி இந்த மஞ்சள் குங்குமம்லாம் இது பண்ணி வைப்பாங்க, பூசி வைப்பாங்க. இலையில கட்டியிருக்க தோரணம், இந்த தோரணம் கட்டினாதானே நமக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல்னு அர்த்தம் இருக்கும். அதனால் நாங்கள் இந்த தோரணத்தை கட்டி ரெண்டு மூலையிலையும் ஒரு பூ வச்சுருக்கோம். இப்போ வாங்க எல்லாருமே உள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன், நீங்களும் உள்ளே வாங்க. அம்மா வந்து அந்த இடத்துல பிள்ளையார் வைக்க போகிறாங்க. இப்போ பாருங்கள் பிள்ளையார் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, அதை சுற்றி பூ இருக்கு. இது பிள்ளையார். இப்போ அம்மா வந்து இதுக்கு மாலை போட போகிறாங்க. இதுக்கு வந்து எருக்கு மாலை போட்டுக்கலாம், அழகாக இருக்கு. இப்போ இன்னும் நம்ம பிள்ளையார் வாங்கினாலும் மஞ்சளில் பிடிக்கிற பிள்ளையார் வைக்கணும் இல்லையா, அதனால் அம்மா வந்து மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி இங்கே வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு பிள்ளையாரும் பார்க்க அழகாக இருக்குது. இப்போ அம்மா வந்து இன்னொரு பிள்ளையார் வைக்கிறாங்க, அது எப்போவுமே நாங்கள் மெயினாக வச்சு கும்பிட்ற பிள்ளையார். ஸோ இதுதான் அது. போன வருஷமும் இந்த அந்த விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் இதை எடுத்தோம். இதை எடுத்து எப்போவுமே இதை தான் கும்பிடுவோம். ஸோ இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விளக்கு எடுத்து பிள்ளையாருக்கு கிட்ட வைக்கலாம். இப்போ இதுதான் அந்த விளக்கு. இதை வந்து கரெக்டாக அந்த பிள்ளையாருக்கு கிட்ட வச்சு நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். இது வந்து எங்கள் குலதெய்வ கும்பம். இது பிள்ளையார்கிட்ட விளக்கு வச்சுருந்தோம். அது இது அம்மா கடையில் வாங்கின பிள்ளையார். இது அம்மா கையிலேயே செஞ்சு வச்சது. அப்புறம் இது வந்து நாங்கள் எப்போவுமே கும்பிட்ற பிள்ளையார். எங்கள் பிள்ளையாருக்கு நாங்கள் நெய்வேத்தியம் பண்ணியிருக்கோம். அவல் பொரி, சுண்டல், கார கொல்கட்டை, இனிப்பு கொல்கட்டை, வாழைப்பழம், ஆப்பிள், அப்புறம் ஒரு லெமன், கடைசியாக இது வெட்டலை பாக்கு. இப்போ வாங்க சாமி கும்பிடலாம். அம்மா பிள்ளையாருக்கு ஊதுபத்தி காத்திக்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மிக்கும் மாரியம்மனுக்கும் அம்மா ஊதுபத்தி காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ மாதாவுக்கு சாம்பிராணி பிள்ளையாருக்கு தசனம் காட்டுறாங்க. இப்போ நல்லா பிள்ளையாருக்கு காட்டுறாங்க. விநாயகர் துதி பாட போகிறோம். பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்றும் கலந்துனக்கு நான் தருவேன். கோழஞ்சு துங்க கருமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் சூடம் பிள்ளையாருக்கு காட்ட போகிறோம். அம்மா சூட தேத்தி தட்டில் வைக்கிறாங்க.
தண்ணியெல்லாம் அம்மா தெளிக்க போகிறாங்க. தெளிச்சிட்ருக்காங்க. இப்பெல்லாம் தொட்டு கும்பிட்டுக்கணும். இப்போ தின்னூறு குங்குமம் வைக்கலாம். ஃபஸ்ட்டு பிள்ளையார்கிட்ட கொஞ்சம் வைக்கிறாங்க, குங்குமமும் கொஞ்சம் பிள்ளையார்கிட்ட வைக்கிறாங்க. எனக்கு வச்சு விட்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் சிஸ்டருக்கு வச்சு விட்றாங்க. அழகாக இப்படி வச்சு விட்றாங்க. எங்கள் மூக்கு இருக்குன்னு சொல்ல இவளுக்கு. இப்போ அடுத்தது என் பிரதருக்கு. அவன் எப்போவுமே அந்த சார் எப்போவுமே பட்டாடு தான் போடுவார். பட்டை போட்டால் தான் நிற்குமா, அப்போ தான் போடுவாராம். ஏண்டா இதெல்லாம் உனக்கு ஓவராகவே இல்லை? ஹலோ சார், கண்ணை தலைங்க, தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ நாங்கள் விநாயகருக்கு செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ விநாயகரோட பிரசாதத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நீங்களும் எடுத்து சாப்பிட்டுங்க. விநாயகர் உங்களுக்கும் எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு பிடிச்ச இனிப்பு கொடுக்கட்டேன். அப்படி நீ என்ன எடுத்துக்க போகிற? எனக்கு பிடிச்சது தான் எடுத்துக்கொட்டையே காட்டேன். டேஸ்டியாக இருக்கு இனிப்பு கொடுக்கட்டா. வெரி சூப்பர் இனிப்பு கொல்கட்டா. விநாயகர் உங்களுக்கும் அருள் தடுவார். வாழ்க வரமுடன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு எங்கள் வீட்டு விநாயகர் சத்திரி எப்படி இருந்தேன்னு நீங்களாம் பார்த்தீங்களா? ஸோ நம்ம செல்ல விநாயகர் சத்திரியை நம்மளெல்லாம் சந்தோஷமாக கொண்டாடணுமா? ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். செப்டம்பர் 12th வந்து நம்ம சேனல் ஆரம்பித்து 1 year கம்ப்ளீட் ஆயிருக்கு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி குட்டி குட்டி வ்ளாக்ஸ்லாம் நாங்கள் நிறைய போடுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் நான் வரேன் உங்களுக்கு. பாய்.